ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் கேகே கண்டென்ட் கலஞ்சியம். நான் ஸ்போன் ராஜ். இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம கிரிக்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். T20 World Cup 2022 ஆஸ்திரேலியாவில் நடந்துட்டு வருது. ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு மேட்ச் இருந்துச்சு குரூப் டூவில். ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இருந்துச்சு. ஸோ நெதர்லாண்ட் சிம்பாவே, அது இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இல்லை, அது வந்து ஒரு நாலு ரவுண்ட் மேட்ச் தான். சிம்பாவேக்கு வந்து ஒரு சான்ஸ் இருந்துச்சு, பட் வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அவங்க வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க, பட் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அடுத்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச், ஒரு முக்கியமான மேட்ச். இது வந்து ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் மாதிரி கூட சொல்லலாம், பங்களாதேஷ் வெஸ்டிண்டியா. ஸோ இதில் ஜெயிக்கிறவங்க வந்து செமிஃபைனல்ஸுக்கு போவாங்க. ஒரு மஸ்ட் வின் கேம் ஃபார் ரெண்டு டீமு. ஸோ வந்து பார்த்தோம்னா வந்து இந்தியா வந்து பேட்டிங் பண்ணாங்க, டாஸ் வந்து பங்களாதேஷ் வந்து வின் பண்ணி வந்து பவுலிங் செலக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் முன்னாடி வந்து நான் ஒரு போல் வந்து வச்சுருந்தேன், யார் ஜெயிப்பாங்க, இந்தியாவா பங்களாதேஷா, ரெயினான்னு போட்டிருந்தேன். ஸோ ரெயின் வந்து சும்மா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு 22% வந்து ஓட் போட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து கம்யூனிட்டி ஆப்ல இது மாதிரி நிறைய வந்து நடத்துவேன், போல் வந்து நடத்துவேன். ஸோ நீங்கள் அதுக்கு ஓட்டு போட்டு உங்களோட இதை வந்து சொல்லலாம். ஸோ அதே பாருங்க, பார்த்து உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கமிங் பேக் டு திஸ் மேட்ச் வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பார்த்தோம்னா வந்து ரோஹித் சர்மா அண்ட் கே எல் ராகுல். ஸோ ரோஹித் சர்மா கே எல் ராகுல் ரெண்டு பேருமே வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ரோஹித் சர்மா நெதர்லாண்டோட ஒரு 50 அடிச்சார், மற்றபடி அவர் வந்து 4 மேட்ச்ல வந்து 74 ரன்கள் தான் அடிச்சார். இந்த மேட்ச்ல சீக்கிரமாக வந்து அவுட் ஆயிட்டார், 2 ரன்க்கு அவுட் ஆயிட்டாரு. பட் கே எல் ராகுல் வந்து மூணு மேட்ச்மே தடுமாறினாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து மஸ்ட் வின் கேம்ல வந்து அவர் வந்து கரெக்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு, கரெக்ட் டைம் வந்து ஃபார்ம் பண்ணாரு. ஸோ வந்து பார்த்தோம்னா வந்து 50 ரன்கள் அடிச்சார் அவர், பவர் பிளேயர் நல்லாவே பண்ணாரு. ஸோ 50 ரன்கள் அடிச்சாலே அவுட் ஆயிட்டார். மேபி ஒரு 50 வந்து ஒரு 65-70 கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 50 அடிச்சு அடுத்த பாலே வந்து அவுட் ஆயிட்டார். பட் கரெக்டான டைம்ல வந்து ஃபார்ம்க்கு வந்துருக்காரு, மோஸ்ட் வேல்யூபிள் ரன் ஸ்கோர் பண்ணாரு 50 ரன்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா வந்து விராட் கோலி அவர் வந்து சம ஃபார்ம்ல இருக்காரு. அவர் வந்து அந்த 72 செஞ்சுரி அடிச்சாரு T20 World Cup T20ல வந்து ஏசியா கப்ல வந்து அடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறமே வந்து அவர் வந்து நிற்காம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, ரன் மிஷின். ஸோ வந்து பார்த்தோம்னா வந்து இந்த டோர்னமெண்ட்ல வந்து அதிக ரன்ஸ் வந்து அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்தியாக்காக. மட்டும் இல்லாமல் வந்து T20 World Cup அதிக ரன்ஸ். ஸோ வந்து ஜெயவர்தனை வந்து கிராஸ் பண்ணிட்டாரு, 1016 ரன்கள் இருந்தார் ஜெயவர்தனே. ஸோ இப்போ வந்து அவர் வந்து கிராஸ் பண்ணிட்டாரு நம்ம கிங் கோலி. ஸோ 23 மேட்சஸ் கிட்ட விளாண்டுருக்காரு, 7 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அண்ட் பார்த்தோம்னா வந்து இந்த மேட்ச்லேயே அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ வந்து இந்த மேட்ச்ல வந்து அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார் பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் நிதானமாக ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஓப்பனர் மாதிரி வராரு, பட் வந்து கடைசி வரைக்கும் நின்று ஒரு ஃபினிஷர், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஃபினிஷர் மாதிரி விளாடுறாரு. ஸோ ஃபினிஷர்ஸ்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா, தினேஷ் கார்த்திக், ராக்ஷர் பட்டேல் மூணு பேருமே வந்து சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால வந்து இவர் வந்து ஃபினிஷர் ரோல் ஆட வேண்டியதாக போயிடுச்சு. அண்ட் சூரியகுமார் யாதவ் அவர் வந்து ஒரு கேமியோ 15 பால்ல இந்த 30 ரன்கள் அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ சூரியகுமார் யாதவ் பற்றி பேசணும், வந்து சம பேட்ஸ்மேன். ஸோ அவர் வந்து ஐசிசி T20 ரேங்கிங்ஸ்ல வந்து நம்பர் 3ல இருந்தாரு, நம்பர் 2 வரைக்கும் வந்தாரு, அப்புறம் 3 வந்தாரு. தேவான் கன்வே அண்ட் முகமது ரிஸ்வான் வந்து இருந்தாங்க, பாபர் அசமர் கிராஸ் பண்ணி இவர் வந்தாரு. ஸோ இன்னைக்கு வந்து முகமது ரிஸ்வானை மீட் பண்ணி நம்பர் 1க்கு வந்துட்டாரு, நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்காரு, 863 பாயிண்ட்ஸோட இருக்காரு. ஸோ வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, அவர் ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், போன வருஷம் டெபிட் ஆனாரு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வருஷமா அமைஞ்சிருக்கு. T20ல பொறுத்த வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, 1000 ரன்களுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நிறைய சிக்ஸஸ் அடிச்ச பிளேயரும் லிஸ்ட்லேயும் அவர் இருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம 20 ஓவர் வந்து 184 ரன்கள் வந்து அடிச்சு 6 விக்கெட் வந்து போயிருந்துச்சு. ஸோ விராட் கோலி கடைசி வரைக்கும் நாட் அவுட்டாக வந்தார், 64 ரன்கள், செம ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் வந்து பார்த்தோம்னா வந்து 185 ரன்கள் எடுத்தா வெற்றின்ற வந்து ஒரு இலக்கோட வந்து பங்களாதேஷ் கிளம்பிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா வந்து மொதல் ஓவர்ல இருந்து அதிரடியாக வளர்ந்தாங்க, 7 ஓவர்ல வந்து 66 ரன்கள். லிட்டன் தாஸ் மட்டுமே வந்து செமையாக வளர்ந்தாரு, ஷாண்டோ வந்து அவர் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணிருந்தாரு. பட் வந்து லிட்டன் தாஸ் வந்து 59 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார் 7 ஓவரில். ஸோ 66 அப்போ வந்து மழை வந்துச்சு. ஸோ நான் சொன்னேன் ஒரு போல் வச்சு மழை வருமானு வந்துச்சு, அதுக்கு 22 பேர் பெர்சன்டேஜ் வந்து ஓட் பண்ணிங்க. அதே மாதிரி மழை வந்துச்சு, மழை தான் வந்து நம்மளை இன்னைக்கு காப்பாற்றிருக்கு. ஸோ இதே மழை வந்து நிறைய தடவை நம்மளை வந்து கவுத்து விட்டுருக்கு. எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா வந்து 2019 ஓடிஏ வேர்ல்ட் கப் செமிஃபைனலில் வந்து நியூசிலாண்டோட மழை வரும். ஸோ ரெண்டு நாள் மேட்ச் நடந்ததுனால நம்ம தோப்போம், டோனிலாம் ரன் அவுட் ஆவார். ஸோ ரன் அவுட் பற்றி டோனி ரன் அவுட் ஆவார், பட் வந்து டோனி தான் வந்து பங்களாதேஷ் வந்து 2016 T20 World Cup வந்து ரன் அவுட் ஆக்குவார். கேச்சஸ் வின் மேட்சஸ்ன்னு சொல்லுவோம், பட் வந்து ரன் அவுட்டுமே மேட்ச் வின் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ரன் அவுட்டு. ஸோ மழைக்கு அப்புறமா வந்துச்சு, 16 ஓவராக ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ 181 ரன்கள் எடுத்தால் வெற்றின்னு. ஸோ அவங்க வந்து 7 ஓவர் 66. ஸோ அவங்க மழை வரும்னு நினச்சி தான் வந்து ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தான் அவங்க வந்து இருக்கிற ஓவர்ஸில் வந்து வெளுத்து வாங்கினாங்க, பவர் பிளேவர் நல்லா யூஸ் பண்ணார் லிட்டன் தாஸ். பட் வந்து மழைக்கு அப்புறமா வந்து அவருக்கு வந்து கால் வந்து கொஞ்சம் ஸ்கிட் ஆகி விழுந்தாரு, அதுக்கப்புறமா வந்து ரன் அவுட் ஆனார். கே எல் ராகுல் வந்து ரன் அவுட் பண்ணாரு, டோனி வந்து அப்போ ரன் அவுட் பண்ண மாதிரி இப்போ வந்து கே எல் ராகுல் வந்து ரன் அவுட் பண்ணாரு. இது வந்து மேட்ச் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டே ஆகிச்சு. அதுக்கப்புறமா வந்து விக்கெட் மடமடன்னு விழுந்துச்சு பங்களாதேஷுக்கு, மகாஷமி ஒரு விக்கெட் வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறமா 12th ஓவர் அஸ்ரிப் சிங் அவர் 2 விக்கெட் வாங்கினார் ஒரே ஓவரில். அந்த 13th ஓவர் வந்து பார்த்தோம்னா வந்து அதிக் பாண்டியா போட்டார், அதுலேயே வந்து 2 விக்கெட் வந்து வாங்கினார் அதிக் பாண்டியா. ஸோ 2 ஓவரில் வந்து 4 விக்கெட் வந்து போயிருந்துச்சு. ஸோ கடைசி ஓவரில் வந்து அஸ்ரிப் சிங் வந்து போட்டார், 20 ரன்கள் வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் பால் வந்து 1 ரன், அடுத்த பால் வந்து 6, அடுத்த பால் வந்து 4. ஸோ வந்து 11 ரன்கள் வந்துருச்சு.
இன்னும் மூணு பால்ல வந்து பார்த்தோம்னா வந்து 9 ரன்கள் அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு. அடுத்த பால் வந்து 2 ரன், அடுத்த பால் வந்து டாட்டு, கடைசி ஒரு பால்ல வந்து 7 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. 6 அடிச்சா வந்து சூப்பர் ஓவர், அடிக்கலாம் வந்து நம்ம தான் வின்னு, நோ பால் போட்டக்கூடாது. ஸோ ஸ்டிப் சிங் கரெக்டாக டெத் ஓவரில் வந்து நல்லா பண்ணாரு. ஸோ அவர் தான் வந்து லீடிங் விக்கெட் டேக்கர் ஃபார் இந்தியா இந்த T20 வேர்ல்ட் கப்ல. சாங்கரன் இருக்காரு லீடிங்ல, இவரும் லீடிங்ல இருக்காரு, 9 விக்கெட் கிட்ட வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ ஹர்ஷ்தீப் சிங் ரெண்டு, அதிக் பாண்டியா ரெண்டு விக்கெட்டு, மொஹமத் ஷமி ஒரு விக்கெட் வந்து எடுத்தாரு, அப்புறம் ஒரு ரன் அவுட்டு. ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த ரன் அவுட் தான் வந்து மேட்சை மாத்திச்சு. லிட்டன் தாஸ் மட்டும் தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு பங்களாதேஷ் டீமுக்கு. ஸோ பங்களாதேஷ் டீம் நம்ம அடிச்சுட்டு நம்ம மேலே வந்து செமிஃபைனலில் வந்து ஒரு இடத்த போட்டாச்சு. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்த்தோம்னா வந்து இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து நம்ம செகண்ட்ல இருந்தோம், இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். ஸோ நம்ம 6 பாயிண்ட்டு, சவுத் ஆஃப்ரிக்கா 5 பாயிண்ட்டு, பங்களாதேஷ் 4 பாயிண்ட்டு, அப்புறம் 3-2 அப்படியே டிசெண்டிங் ஆர்டர்ல வருது, 6-5, 4-3, 2-2. ஸோ இந்த குரூப் இப்படி இருக்கு, இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. ஸோ அடுத்து வந்து சவுத் ஆப்ரிக்காவா இல்லை சவுத் ஆப்ரிக்காவை கூட அப்செட் பண்ணிட்டு வேற ஏதாவது டீம் வருதான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்தியாவுக்கு வந்து இன்னொரு மேட்ச் வந்து இருக்கு, யாரோடனா வந்து ஜிம்பாவேயோட. ஸோ நவம்பர் 6 கம்மிங் சண்டே. அண்ட் குரூப் 1 பார்த்தோம்னா இந்த குரூப் இன்னும் செமையா இருக்கு. பார்த்தோம்னா வந்து 3 டீம் வந்து 5 பாயிண்டோட இருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா வந்து நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா. ஸோ இவங்க வந்து அடுத்த ஒரு மேட்ச் வந்து இருக்கு அவங்களுக்கு, அதை 3 டீமே ஜெயிக்க தான் பார்ப்பாங்க, மஸ்ட் வின் கேம் ஃபார் தம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா வந்து ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் சான்ஸ், ஏன்னா அவங்களுக்கு நெட் ரன் ரேட் கம்மியாக இருக்கு. ஸோ இந்த மூணு மேட்ச் இதில் வந்து 3 டீமுமே தோத்தா வந்து யார் நெட் ரன் ரேட் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. ஸோ நெட் ரன் ரேட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த T20 வேர்ல்ட் கப். ஸோ மழையும் சில இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஜெயித்ததுக்கு வந்து பார்த்தோம்னா வந்து மழையும் ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தோம்னா வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து நம்ம விராட் கோலி கொடுத்தாங்க, மலைக்கு கொடுத்துருக்கலாம், பட் மலைன்னு ஒரு ஆள் இல்லை அதனால கொடுக்கல. ஸோ எனிவே ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம், செமிஃபைனல்ஸ் போயிட்டோம். அண்ட் ஃபைனல்ஸ் ஜெயிக்கணும், செமிஃபைனல்ஸ் ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபைனல்ஸ் போகணும். செமிஃபைனல்ஸ் மோஸ்ட்லி நம்ம வந்து நியூசிலாண்டை ஃபேஸ் பண்ணுவோம், இல்லைனா யாரை ஃபேஸ் பண்ணுவோம்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் நியூசிலாண்டை ஃபேஸ் பண்ணோம்னா நியூசிலாண்ட் நம்மளை எப்பயுமே செமிஃபைனல்ஸ் வந்து நம்மளுக்கு நியூசிலாண்டுக்கு ஆகாது. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பட் இந்த தடவை வந்து ரோஹித் தன் கோ வந்து அதை வந்து முறியடிச்சு ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போய் ஃபைனல்ஸ்லேயும் ஜெயிச்சு கப்பு வாங்குவாங்க 15 வருஷத்துக்கு கழிச்சு, அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த ரிவ்யூ நல்லா உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மேட்ச்சில் வந்து ஒரு எல்லாம் ஜெயிச்சதுனால எதுவும் தெரியல, பட் வந்து ஒரு மைனஸ் என்னன்னா வந்து பவர் பிளேயில் நம்ம 3 மேட்ச் விக்கெட் வாங்கிட்டு வந்தோம், பட் இந்த மேட்ச்ல வந்து விக்கெட் வாங்கலை. ஸோ அது வந்து ஒரு குறையா தெரிஞ்சு, பட் மேட்ச் இஷ்டம். ஸோ அதை மறந்துட வேண்டியதான், கேச்சிங் ஃபீல்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சீ யூ அதர் வீடியோ, பை பை.